உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியனை திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் இன்று நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் அந்த கட்சியின் முன்னாள் மாநில செயலாளருமான தா பாண்டியனுக்கு 85 வயதாகிறது. சமீப காலமாக சிறுநீரக பிரச்சினைக்காக இவர் டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வந்தார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்ற தா பாண்டியன் ஸ்டாலினிடம் கருணாநிதியின் உடல்நலன் குறித்து விசாரித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இயற்கை கருணாநிதி அழைத்து செல்ல போராடுகிறது, கருணாநிதி உயிருக்காக போராடவில்லை என்றவர், அவர் நீடோடி வாழ்வார் எனவும் வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிலையில் நேற்று காலை தா பாண்டியனுக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர் உடனடியாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து தா பாண்டியனுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். இதனையடுத்து பிற்பகலில் அவரது உடல்நலம் ஓரளவு தெரியதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். எனவே ஓரிரு நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என்றும் அவரது கட்சி நிர்வாகிகள் தரப்பில் நேற்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் இன்று அரசு மருத்துவமனைக்கு சென்று தா பாண்டியனை நேரில் சந்தித்தார். அவரிடம் உடல்நலன் குறித்தும் விசாரித்தார். ஸ்டாலினுடன் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களான பொன்முடி, சேகர் பாபு ஆகியோரும் உடன் சென்றனர்.